Hello friends, welcome back to my channel Cook Food Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்ட்ரீட் சைடு ஃபுட் தாங்க. இது வந்து நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸ் ஆன பேக்டு மேக்ரோனி. இது வந்து அவன் இல்லாம நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டியூப் டைப்ல இருக்கிற மேக்ரோனி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து வேக வச்சு ஒரு கப் எடுத்திருக்கீங்க. வேக வைக்கும் போதே உப்பு போட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பேட்ச் பை பேட்சா வேக வைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பண்ணிக்கலாம். சோ தக்காளி கொஞ்சமா, கொஞ்சமா பச்சை மிளகாய், அப்புறம் கட் பண்ண ஆனியன்ஸ், கொஞ்சமா ஸ்வீட் கார்ன்ஸ், அப்புறம் கட் பண்ண கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அவன் இருந்துச்சுன்னா நீங்க ஒட்டுக்காவே வச்சிடலாம். இப்போ அவன் இல்லாதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன். அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மயனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மயனைஸ் எந்த ஃப்ளேவர்ல இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து கார சட்னி, அதாவது செஸ்வான் சட்னின்னு சொல்லி விற்பாங்க அது. அப்படி இல்லைன்னா சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு அந்த மிளகுத்தூள் எல்லாமே வந்து எல்லாத்தோட கலந்து வரும். இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து சீஸ் போட்டு தான் பேக் பண்ண போகிறோம். அதனால நான் இங்கே வந்து மோஸ்ட்ரிலா சீஸ் கட் பண்ணி விற்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீஸ் இல்லாமையும் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி. குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் ஃபாயில் பேக்கிங் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த பேட்சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபில் ஆகிற அந்த பாக்ஸ் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வேண்டான்னா நீங்கள் இப்படியே சாதாரணமாகவே பேக் பண்ணிக்கலாம். சீஸ் வேணும் குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஆரிகானோ கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்ம பேக் பண்ண எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில். அதில் வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மேக்ரோனி மிக்சரை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட பேக்டு மேக்ரோனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த மேலே இருக்கிற சீஸஸ் எல்லாமே வந்து உருகிட்டு நல்லா நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகிருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த பேட்ச் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேட்சை அப்படியே வச்சு நீங்கள் கண்டினியூவாக இது பண்ணிக்கலாம். நம்ம ஹீட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பேக்டு மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பீஸா மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஒயிட் சாஸ் கூட ஆட் பண்ணி செய்யலாம், மயோனைஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்ச இந்த பேக்டு மேக்ரோனி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.